சிதம்பரம் அருகே வளையமாதேவியில் என்எல்சி நிறுவனம் 1500 மீட்டர் தூரத்திற்கு வாய்க்கால் அமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருவதால் விளைநிலங்களில் பயிர்கள் அளிக்கப்படுகின்றன. அந்த காட்சிகளை தற்போது ட்ரோன் பிரத்யேக காட்சிகளையும் பார்க்கலாம். என்ன விளக்கம் சொல்றாங்க? இந்த வளையமாதேவி கத்தாழை கரிவெட்டி இந்த கிராமத்தில் சுமார் விவசாய நிலங்களை கையகப்படுத்த கடந்த 2 வருஷமாவே திட்டமிட்டாங்க. அப்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிடி மண்ணை கூட தரமாட்டோம், அதாவது உரிய இழப்பீடு மற்றும் வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்து அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட அமைச்சர் கலக்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது கூட இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. தற்போது நிலம் எடுப்பவர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25 லட்சம் வழங்கப்படும் என அறிவித்தனர். அவர்களுக்கு அது போதுமான தொகை என்பதாலும், இருப்பினும் 2006ஆம் ஆண்டு என்எல்சி இதே கிராமத்தில் சுமார் 50% நிலங்களை கையகப்படுத்தியது. ஆனால் அவர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 6 லட்சம் வீதம் மட்டுமே வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த 6 லட்சம் இழப்பீடு தொகை தங்களுக்கு போதுமானதல்ல. தற்போது வழங்கக்கூடியவர்களுக்கு 25 லட்சம் வீதம் வழங்கக்கூடிய நிலையில் தங்களுக்கும் கூடுதலான இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முன்வைத்தார்கள். அந்த கோரிக்கை வைத்துதான் கடந்த 1 வருடமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அந்த நிலம் கையகப்படுத்தும்படி என்பது கடந்த 2 மாதமாக தள்ளி வைக்கப்பட்டது. தற்போது என்எல்சியிலிருந்து உபரி நீர் வெளியேற்றுவதற்காக, அதாவது சுரங்க விரிவாக்க பணியிலிருந்து உபரி நீர் என்பது மழைக்காலங்களில் அதிக அளவில் வருவதால் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படும் என்பதால் அந்த உபரி நீரை வெளியேற்றுவதற்கு பரவநாற்றின் வழியாக கொண்டு செல்வதற்காக அந்த கத்தாழை நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய அந்த கத்தாழை வளையமாதேவி அந்த கிராமத்தில் வழியாக கொண்டு செல்வதற்காக வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி என்பது நடைபெற்றது. அப்போது கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இன்று அந்த வடிகால் வாய்க்கால் கட்டும் பணி என்பது 1500 மீட்டர் ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு வெட்டும் பணி என்பது துவங்குவதற்காக திட்டமிட்டனர். காலை விழுப்புரம் சரக டிஐஜி, கடலூர் எஸ்பி உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த கிராமம் முழுவதும் குவிக்கப்பட்டு அங்கங்கு பேட்ச் பேட்சாக 50-50 தெருவு தெருவாக குவிக்கப்பட்டு பலத்த போலீசார் பாதுகாப்போடு 20க்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அந்த உபரி நீரை வடிகால் வாய்க்கால் வெட்டும் பணி என்பது ஜேசிபி இயந்திரம் கொண்டு நடைபெற்றது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிரேம்.